தலை ஃபேனாக இருந்தால் இந்த படம் பார்த்து சொல்லுவீங்க? தலை ஃபேனாக இருந்தாலும் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லி நல்லா இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ரிவ்யூ பார்க்குற பழக்கம்லாம் இருக்கா? இந்த ரிவ்யூஸ், இந்த படத்தோட ரிவ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை ஏதாவது யாராவது ரிவ்யூ பண்ணுறவங்களா இவங்க அவங்கன்னு யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இட் இஸ் பிரசாந்த். இட்ஸ் பிரசாந்த். வேற அவர் இல்லாமல் அவர் இல்லாமல் அவர் இல்லாமல் ப்ளூ சட்டை. ஆ ஆமாம், ஒருத்தர் இருக்கார். மெர்சல் படத்துக்கு ரிவ்யூ பண்ணுற பார்க்கலையா? பார்க்கல. அதெல்லாம் ஒரே ஒரு இன்சிடன்ட் சொல்லியிருப்பார். என்னன்னா, அட்லி வந்து எல்லாரும் வந்து காதில் பூ சுத்துவாங்கன்னா இவர் வளையத்தே எடுத்து மாட்டிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த சீக்வன்ஸ் சொல்லும் போது? சொல்லியிருக்காரு இவர் ஏமாத்திரம், ரொம்ப ஏமாத்திட்டாரு சார். அப்போ நமக்கு ஏமாத்துற மாதிரி இருந்துச்சா? இல்லை எனக்கு தோணலை. அண்ட் மூவி இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். அதை என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்கணும் நம்ம. அதனால என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல. இத்தனை மார்க் தருவீங்க நீங்கள்? நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுற ஒரு பொண்ணாக தான் இத்தனை மார்க் தருவீங்க இந்த படத்துக்கு? அஞ்சுக்கு அஞ்சு. ஃபைவ் ஸ்டார். அஞ்சுக்கு அஞ்சுக்கு சரியா? அஞ்சு ரூபா டாக்டருக்கு. அஞ்சுக்கு அஞ்சுக்கு நான் ஃபோர் தருவேன். ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் காரணம் வந்து நல்ல கதைக்களம், ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் வித் விஜய் சார். மூணு கெட்டப். நார்மலாக கெட்டப்ஸ் போட்டு சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம் இப்போ. அதில் வந்து உண்மையிலே இட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவி நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து த வே அட்லி ஹஸ் டைரக்டட் இட். அந்த அண்ட் கேமராமேன் வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஓகே, அவர் வந்து உண்மையில் தார் மாறாக பண்ணியிருக்காரு. என்ன ஒரு 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 சீனுமே அந்த ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன மைன்யூட் இது கூட ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு பெருசாக ரிவ்யூ சொல்ல தெரியல, பட் ஆனால் என்னோட பர்சனல் ஃபீலிங் இதெல்லாம். அண்ட் நாலாவது ஸ்டார்ட் வந்து ஹீரோயின் கொடுத்துருவோமே, அதான் சொல்கிறேன். அப்படியா? ஓகே. மூணு பெரிய ஹீரோயின்ஸ் ஒரே மூவியில். இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சது ஜூலி.